ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ள தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோலாம் கிடையாது. அப்போ ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எண்ணற்ற காலியிடங்கள் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சம்பளம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 60,000 வரைக்கும் சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஜூலை 2022 நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கணும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பதவியின் பெயர், நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது மனுதாரரின் பெயர், உங்களோட பெயர் என்னவோ அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணாவது தந்தையோட பெயர். நாலாவது நிரந்தர முகவரி, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது நீங்கள் என்ன மதத்தை சேர்ந்தவங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆறாவது பிறந்த தேதி மற்றும் வயது, ரெண்டையுமே வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவது கல்வி தகுதி, உங்களோடது என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எட்டாவது உங்களுக்கு மருத்துவமனையில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா அது தேவையில்லை. நன்னடத்தை சான்று வந்து அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. க்ரீனிங் சைன் பண்ணுற ஒரு அரசு அதிகாரிகிட்ட ஒரு NOC வாங்கணும், நன்னடத்தை சான்று, அதை வாங்கி வந்து அதை வைக்க சொல்லியிருக்காங்க. மருத்துவ தகுதி சான்று வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொலைபேசி எண், உங்களோட மொபைல் நம்பர் இல்லை டெலிஃபோன் நம்பர் எதில் எதுக்கு கூப்பிட்டா நீங்கள் உங்கள் ரீச்சாக இருப்பீங்களோ அந்த நம்பரை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 13 உங்களோட இமெயில் ஐடி கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க, இந்த 13 டீட்டெயிலும். அதுக்கடுத்தது கீழே வந்தீங்கன்னா டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. டேட் மற்றும் பிளேஸில் உங்களோட நாள் மற்றும் இடம் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உங்களோட சிக்னேச்சர் விண்ணப்பதாரன் கையொப்பம் வந்து போட சொல்லியிருக்காங்க. அது கீழே பதிவெண் பெற்ற முத்திரையுடன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது மாதிரி நீங்கள் சிக்னேச்சர் வந்து சைன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர், இரண்டாவது ஸ்டாஃப் நர்ஸ் ஆர் MLHP, மூணாவது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு மூணு விதமான பணியிடங்கள், எண்ணற்ற காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் MBBS முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் DGNM டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலை வாய்ப்புக்குமே நீங்கள் மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் வந்து மென்ஷன் பண்ணலை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இதே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க வேறு மாவட்டத்துக்கு. அந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000 ரூபாய், ஸ்டாஃப் நர்ஸுக்கு 14,000 ரூபாய், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டலுக்கு 6,000 ரூபாய் வந்து சேலரியாக கொடுத்துருந்தாங்க. இந்த இதுக்கு மென்ஷன் பண்ணல, ஆனால் மோஸ்ட்லி அதுதான் வரும். இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆட்களை இன்டர்வியூ மூலிமா தான் நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கும் நம்ம வெப்சைட்டில், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளியராக எல்லாத்தையுமே படிங்க. படித்து பார்த்துட்டு கீழே எண்டுக்கு வந்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம காமிச்ச அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்,
அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி ஆல்ரெடி சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களோட சிக்னேச்சர் போட்டுவிட்டு அது கூட நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தவங்க இல்லைன்னா தேவையில்லை, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதே மாதிரி நன்னடத்தை சான்று என்ஓசி வந்து வாங்கணும். எங்கெங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக வாங்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர், க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும் இந்த வேலை வாய்ப்புக்கு. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் தபாலில் அனுப்புகிறப்போ அந்த மேலே இதில் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணாமல் அனுப்பிச்சிடாதீங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தா, துணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், மதுரை 625001 அட்ரஸில் நீங்கள் தபால் மூலமாக அனுப்பணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளிகேஷனில் மறக்காமல் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அந்த கழுத்துக்கு கீழே மறக்காமல் அந்த கெசட்டட் ஆஃபீஸர், க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க, அந்த அப்ளிகேஷனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையுமே அந்த க்ரீன் இங்க் சைனை அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை வச்சு அனுப்புங்க. அவர்கிட்ட க்ரீன் இங்கில் சைன் வாங்கின அந்த ஒரிஜினல் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இன்டர்வியூ போகிறப்ப அது கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்புகிறப்ப என்ன பண்ணுங்கன்னா, க்ரீன் இங்கில் வாங்கினதையும் ஜெராக்ஸ் எடுத்து அதை அனுப்புங்க. அவர்கிட்ட க்ரீனிங் வாங்கின ஒரிஜினலை அனுப்பிச்சிடாதீங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 July 2022 நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி விண்ணப்பிச்சிக்கணும். சாயந்தரம் 5 PM, அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் கிளியராக படிங்க. எல்லா டீட்டெயிலையும் படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.